நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவிங்களாட்டம் உட்கார்ந்துருக்கானுங்க. அண்ணாச்சி, சார் பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டு வந்திருக்காரு. யார் வேணா வரட்டும், நம்மளுக்கு என்ன பயம்? என்ன பாடா படுத்து எடுத்துட்டானுங்க அண்ணாச்சி. இருங்க இருங்க இருங்க. டேய், வாத்தியார்னா யாரும் தெரியுமாடா உங்களுக்கு? மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்பா அம்மாக்கு அடுத்தது கடவுள் கூட கிடையாதுடா, குருதான். எவனும் பேச மாட்டீங்களாம், வகுப்படுத்தா தூங்குறீங்களாம், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன், பாக்குறீங்களா? மாடுதான் மேய்க்கணும், இதுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்க? என்னடா பேசுங்கடா, பயப்படாதீங்கடா, உங்களை தான் எதுவும் பண்ண மாட்டேன். எங்களுக்கு என்ன பயம்? ஏய் எந்திரி, நாடா இருப்பையனா, ஒப்பானே என் மூஞ்சிக்கு நேருக்கு நேரு நின்னு பார்த்து பேச மாட்டான். நீ பேசுற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அண்ணாச்சி, எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஸ்டாலின் சார் தான் வரணும், இல்லைன்னா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அப்படி என்னதான்டா பண்ணிட்டான் உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிட்டா நீங்க ஏன் இப்படி பேச போறீங்க? ஒரே வாதியாட்ட படிச்சா அறிவு வளராதரா? உக்காரு. ஸ்டாலின் சார் கிட்ட படிச்சா அறிவு பயங்கரமா வளரும்ல அண்ணாச்சி. பாத்தீங்களா அண்ணாச்சி, உங்களுக்கு முன்னாலே இந்த குட்டிச்சாத்தான் எப்படி பேசுதுன்னு? வாய முடுங்க சார், பிள்ளைங்களை போய் குட்டிச்சாத்தான்னு சொல்லிக்கிட்டு படிச்சவ மாதிரி பேசுங்க சார். பாருங்கடா தங்கங்களா, ஆடு மேய்க்கிறவன் புல்லு போட கூப்பிட்டா ஆடு வராதான், கசாப்பு கடங்கார கூப்பிட்டா தலையாட்டிட்டு பின்னாடியே போகுமா. அது மாதிரி தான் நீங்களும் ஸ்டாலின் பின்னாடியே தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. எங்க சார பத்தி எங்களுக்கு தெரியும் அண்ணாச்சி. அப்படியா, உக்கார். அப்போ நான் எது சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. எனக்கு என் கௌரவம் பெருமைய விட உங்க ஆசைதான்டா முக்கியம். என் ஊரு பசங்கடா நீங்க, நம்மெல்லாம் ஒரு சொந்த பந்தம், நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாதுடா. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? டாலின உங்க கிளாஸ் டீச்சரா போடணும், அவ்வளவுதானே? அத பண்ணா உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். பண்ணிட்டா போச்சு. அண்ணாச்சி, இவங்க எல்லாத்தையும் கேட்கும், கேட்கறதெல்லாம் செஞ்சிட முடியுமா? செய்யணும், செய்யாதானா நான் இருக்கேன். என்னடா சந்தோஷம் தானே? உங்க விருப்பப்படியே உங்க கிளாஸுக்கு ஸ்டாலினே கிளாஸ் டீச்சரா போட்டுறேன். நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கணும். என்னாச்சு இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, என் பசங்கய்யா, இவங்களுக்காக ஸ்டாலின் கிட்ட என்ன, யாருகிட்ட வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் தோத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நான் வரட்டுமா? அண்ணாச்சி. என்னப்பா, நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலையே ராஜா. வள்ளிநாயகம், வாங்க போலாம். வாங்க வாங்க. வணக்கம 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 அண்ணாச்சி. வணக்கம் சார். அண்ணாச்சி, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. அதான் முரளி அண்ணாச்சி. ஏன் அண்ணாச்சி, ஒரு பிரச்சனைய நீங்களே ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிரச்சனை வெடிச்சு என்னடா ஆக போகுதுன்னு பாக்குறதுக்குள்ள அத நீங்களே முடிச்சு வைக்கிறீங்க, எப்படி அண்ணாச்சி இது? இங்க பாரு அழகா, நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியாது. நான் நல்லது பண்றேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நான் பண்ண மாட்டேன். அதே சமயம் நான் கெட்டது பண்ண போறேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ ஆனா நீங்க அத பண்ண மாட்டீங்க. அதான் இல்ல சார், பண்ணுவேன். பண்ணுவீங்களா? ரொம்ப குழப்பறீங்களே. ரொம்ப குழம்பாதீங்க சார், இந்த ஸ்கூல இழுத்து மூடணும்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட சொன்னேன்,
நீங்க காதலியே போட்டுக்கல. அப்படியெல்லாம் இல்ல, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன தான் முயற்சி பண்ணீங்க? விடுங்க சார், இதோ நம்ம அழகன் கிட்ட கூட தான் சொன்னேன், ஒன்னும் கிழிச்ச மாதிரி தெரியல. இல்ல நாச்சு, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரத்துல. ஒன்னும் அவசரம் இல்ல அழகா, நல்லா ஐயரா பார்த்து நாலு கிழமை குறிச்சிட்டு அப்புறமாவே பண்ணு. கண்டிப்பா நாச்சு, கண்டிப்பா. உங்களை வச்சு எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் உங்களை வச்சு செய்யலான்னு நினைச்சத இந்த எய்சி பசங்களை வச்சு செய்ய போறேன். அவன் கையாலேயே அவன் கண்ணை குத்த போறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா அண்ணாச்சி? நடத்தி காட்டுறேன் சார். என்கிட்ட பணம் இருக்கு, பணம் பத்தும் செய்யும், அதுக்கு மேலையும் செய்யும். அந்த ஸ்டாலின் பாசத்தை தான் பொழிச்சான், பசங்க அவன் சொல்றத கேட்டாங்க. நான் பணத்தை பொழிய போறேன் சார், அப்புறம் பிள்ளைங்க நான் சொல்றத மட்டும்தான் கேப்பாங்க. ஓ, பசங்களை வச்சுதான் பள்ளிக்கூடத்த மூடணுங்கிறதா உங்க திட்டமா? கரெக்டா சொன்னீங்க சார், ஆனா அது மட்டும் இல்ல, இந்த பசங்க எல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுறாங்களே ஸ்டாலின், அவனை இந்த பசங்களை விட்டு அடிச்சு ஊரை விட்டு துரத்த வைக்கிறேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, சொல்லணும்னு நினைச்ச நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ணாச்சி, அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணாச்சி. நான் பண்றதே ஓவர் ஆக்டிங், இவன் ஆஸ்கர் அளவுக்கு ஆக்ட் பண்றானே. சார், இன்னையில இருந்து பசங்க மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தான் என் வேலை. இனிமேல் குழந்தைங்களோட பிரியமான மாமா நான். அண்ணாச்சி, அந்த அவார்ட ஏற்கனவே நேர் மாமாக்கு கொடுத்துட்டாங்க அண்ணாச்சி. சரி விடு, மாமா இல்லனா என்ன, சீரார்களின் சித்தப்பாவா இருந்துட்டு போறேன். அண்ணாச்சி, ரைமிங் மட்டும் இல்ல, டைமிங்கும் சூப்பரா இருக்கு. சீரார்களின் சித்தப்பா சூப்பரா. டேய், நாளையில இருந்து சத்துணவுல முட்டை பொண்ணு அண்ணாச்சி. அது பழசுடா, மட்டன் போடு. என்ன சார், அப்புறம் நான் வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அமைதியா இருங்க, நிறுத்துங்க, எல்லாரும் உட்காருங்க. என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாரும் இப்படி கத்துறீங்க? இதுக்கு மேல என்ன சார் ஆகணும்? நாங்க நினைச்ச மாதிரியே நீங்களே கிளாஸ் டீச்சரா வந்துட்டீங்க, அப்புறம் என்ன சார்? நானா எங்க வந்தேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே எனக்கு வர வச்சிருக்கீங்க. சார் சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க திரும்ப வந்ததுக்காக உங்களுக்கு நாங்க பாராட்டு விழா நடத்த போறோம் சார். அமைதியா இருங்கடா. அங்க பாருங்க சார். சரி சரி சரி, உட்காருங்க. தேங்க்ஸ், நீ உட்காரு. அடுத்தபடியாக மூணாவது வார்டு உறுப்பினர் பொண்ணு அடை அணிவிப்பார். என்னது, மூணாவது வார்டு உறுப்பினரா? யார் அது சார்? இங்க மூணாவது ரோல உட்கார்ந்து இருக்கானே ஆலியோ, அவன்தான் சார். சரிடா, மாலைக்கு பொண்ணுக வச்சிருந்த மல்லிகைப்பூ வாங்கி போட்டீங்க, பொண்ணாடிக்கு என்னடா பண்ண போறீங்க? Ha ha ha.
தப்பி தவிர மோந்து மட்டும் பாத்துறாதீங்க, மைக்க வந்துரும். போய் உட்காரு. என்ன கைவம், அடுத்தது என்ன? சார் சார் இருங்க சார், மகளிர் அணி உங்களை வாழ்த்து ஒரு பாட்டு பாட போறாங்க சார். டேய் அதாரா மகளிர் அணி தலைவி. எல்லாருதே மகளிர் அணியா? ஆமா சார். சரி பாடுங்க. வாங்க ஐயா வாசியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா, மாணவிகள் உங்களை நம்பி எழுந்தோம் ஐயா, வாங்க ஐயா வாசியார் ஐயா. சரி சரி போதும் கருங்க. அசசிட்டீங்க. டேய் வலிநாயகம் சார் வந்து பாவம்டா, அவரை புடி புடினு புடிச்சு ஒரு வழி பண்ணிட்டீங்கள, பாவம் அந்த மனுஷன் அழுகுறாரு. அவர் எதுக்கு வரணும், வந்தாரும் வாங்கி கட்டிக்கிட்டாரு. பாருங்க என்ன திரும்பவும் இந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக கொண்டு வந்துட்டு பெருமையாக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயம்ங்கிறது என்ன தெரியுமா, இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் பெஸ்ட்டாக வரணும். அப்படி வந்தாதான் எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்த்தனத்தெல்லாம் சுருட்டி வச்சுட்டு எல்லாருமே ஒழுங்காக படிக்கிற வழியை பார்க்கணும். அதை செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வோம் சார். என்ன இவன் மட்டும்தான் சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க சார். அவன் சொன்னா நாங்கள்லாம் சொன்ன மாதிரி தான் சார். சார் அண்ணாச்சி நாங்கள் இத்தனை நாளாக கெட்டவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் சார், ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் சார். ஆமாம் சார், அவர் மட்டும் இல்லைனா உங்களை திரும்பி கூட்டி வரத்துக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் சார். ஏய் அவர் நடிக்கிறாரு, அவருக்கு வேற வழியே இல்லை, அதனால தான் நம்ம சாரே கிளாஸ் டீச்சராக போட சொல்லிட்டாரு. நீ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத, அமைதியாக இருடா. சரி சரி விடுங்க, என்னை அண்ணாச்சி வர வச்சதாகவே இருக்கட்டும், நான் வந்துட்டேன்ல. எல்லாரும் முதல்ல புக் எடுங்க. ஏ இப்படியே உட்காந்துருந்தா எப்படி வாடி கிளம்பி போலாம்? நான் வரல, நீ வேணா போடி. இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணுவ? வேணா வா போலாம். நான் தான் வரலன்னு சொல்றல, என்னை விட்டுடி. நீ வேணும்னா எங்க வீட்டுக்கு வாடி போலாம். எதுக்கு உனக்கு தேவையில்லாத சிரமம்? சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்டி. இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி போலாம். என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் எழுத வேண்டி இருக்கு, அதான் ஸ்கூல்லயே எழுதிட்டு போலான்னு. ஹோம்வொர்க்னா வீட்டுல போய் எழுத வேண்டியதானே, அதுக்கே எங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க? சரி ஸ்கூல் திறந்து நாலு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள யார் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தா? எங்க ஹோம்வொர்க் நோட்டு கூட என்னன்னு பாப்போம். ஏய் சார் கிட்ட ஏண்டி போய் சொல்றா சார்? அவ ஹோம்வொர்க் எல்லாம் எழுதல சார், போய் சொல்றா சார். அவ அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கலையா? நீ இருக்காவியா தப்பாசு, என்கிட்ட நீ போய் சொன்னியா? சாரி சார், எனக்கு வேற வழி தெரியாம சொல்லிட்ட சார். சரி அதை விடு, ஏன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்க? எனக்கு பிடிக்கல சார். பிடிக்கலன்னா எது, உங்க அம்மாவை பிடிக்கலையா உங்க அப்பாவை பிடிக்கலையா என்னன்னு சொல்லு. என்னன்னு தெரியல சார், ஆனா அங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். எல்லாரும் இருக்காங்க ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணுது சார். பாருட்ட பாசு, நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற, அதனால உனக்கு அப்படி தோணுது. உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், உங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்கள நீ தப்பா பார்க்காத, அவங்க பண்ணது ரொம்ப சரி. உன்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. இங்க பாரு, உன்னை ஏதாவது திட்டுறாங்களா இல்ல உங்க அப்பா ஏதாவது உங்கள்ட்ட கோமா நடந்துக்கிறாரா சொல்லு. அவர் எனக்காக எது பண்ணாலும் எனக்கு எரிச்சலா தான் சார் இருக்கு. பாரு நீ ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது, எல்லாத்தையுமே நீ ஈஸியா புரிஞ்சுக்கிற வயசு. டப்பாசு இங்க பாரு, நீ கஷ்டப்படுறது பார்த்தாம உங்க அம்மாவையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க. டப்பாசு இப்ப எதுக்கு நீ அழுகுற? சரி நீ உன் வீட்டுக்கு போவனா, என் வீட்டுக்கு வா போலாம். நாங்க வரல சார். ஏன் என் வீட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும், ஆனா வேணாம் சார். அதான் ஏன்னு கேக்குறேன். வேணாம் சார், நான் எங்க வீட்டுக்கே போறேன், எப்ப இருந்தாலும் நான் அங்கதானே போயாகணும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன்,
அது இல்ல. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா பாசி. என்னைய யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது சார். என் அப்பாவால மட்டும்தான் சார் என்ன புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லாமலேயே எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தான் சார் தெரியும். எங்க அப்பாவை என்னால மறக்கவே முடியல சார். பாசி அல்லாத வா வா. உங்கள் விஜய். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. யோ, என்ன செங்கல் மணல் சளியெல்லாம் வந்து இறங்கியிருக்கு? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஸ்கூல்ல புதுசா பில்டிங் வரப்போகுது சார். பில்டிங் வரப்போதா? என்ன அதிசயமா இருக்கு. யார் இவ்வளவு முயற்சி பண்றா? அண்ணாச்சி தான் சார். அண்ணாச்சியா? யோ, உனக்கு என்ன விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கலையா? ஏன் சார், நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். உண்மையை தான் சார் சொல்றேன். அப்ப ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆக போதா? நீங்க ஒரு ஆள் சார். புது கட்டடம்னா ஸ்கூல் கட்டடம்னு நினைச்சிட்டீங்களா? வேற காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க சார். யோ, ஸ்கூல்ல எதுக்கியா காம்ப்ளெக்ஸ்? ஓ, அதுவா? முன்னாடி நம்ம ஸ்கூல்ல 500 பசங்க படிச்சிருந்தாங்களே, இப்போதான் பாதி பசங்க அண்ணாச்சி ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டாங்களே, அப்போ ஸ்ட்ரென்த் பாதி தானே. அதனால தான் சரி எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்னு இடிச்சுட்டு பசங்களுக்கு தேவையான நோட் புக் கடை, ஜெராக்ஸ் கடை, பிரியாணி கடை. சார், பிரியாணி கடை வந்து பசங்களுக்கு கிடையாது சார். மதியானம் சாப்பாடு கட்டின்னு வராத வாதியாருங்களுக்கு மட்டும்தான். யோ, அந்த அண்ணாச்சி என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கையை கட்டி வேடிக்கை வச்சுட்டு நினைச்சானாவே. யாரு அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தவ? ஏன் சார், நான் என்னமோ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி என்கிட்ட சத்தம் போடுறீங்க? எல்லாம் அவர் எச்எம் கிட்ட கேட்டு தான் சார் செய்யறாரு. யோ, அவர் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானியா? எதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்களை ஒத்துக்கிறாரு? அங்க பாருங்க, அவரே வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்டுங்க. என்னையா காலையிலே மகானாடா? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். என்ன நல்லா இல்ல சார்? தேவையில்லாம இங்க இட்லி கடை பிரியாணி கடையலாம். ஸ்டாலின், பொறுமையா பேசியா. பாக்குறவங்க நாம சண்டை போறதா நினைச்சுக்க போறாங்க. ஆமா சார், நீ பிரியாணி கடை போடுவேன், அடுத்த நாளே பிராஞ்சி கடையை போடுவேன். இப்படியே பண்ணிட்டு இருந்த பசங்களோட படிப்பு எடுத்துக்கு சார் ஆக. பார் ஸ்டாலின், உனக்கு இருக்கிற அதே கோபம் அந்த அண்ணாச்சி மேல எனக்கு இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? கேட்டா பசங்களோட நன்மைக்காகத்தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றான் ஐயா. சார், எதுக்கு சார் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் அடிச்சுக்கிட்டு மொத்தம் அடிச்சுட்டு அவனை பிளாட் போட்டு விற்க சொல்லுங்க. விற்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? வித்துருவான்யா. இந்நேரம் அட்வான்ஸ் வாங்கினாலும் வாங்கியிருப்பான். இந்த பாரு, அது மட்டும் கிடையாது, நேத்து என்ன நடந்தது இந்த குருவி சொன்னானா? சார், எதை சார் சொல்றீங்க? அதான் ஐயா, இந்த பிள்ளைங்க லிஸ்ட் எல்லாம் கேட்டானே, அதை சொல்லல? ஏன் சார், அதை வேற என் வாயால சொல்லணுமா? தலையில ஆச்சுன்னு தான் அழுகணும். சார், என்ன சார் அது? நேத்து அந்த அண்ணாச்சி வந்தான்ப்பா, டென்த்ல நல்லா படிக்கிற பசங்களோட லிஸ்ட் கேட்டான்ப்பா. எதுக்கு சார்? கல்வியை ஊக்கத்தொகை தரப்போறானா? என்ன சார் திடீர்னு? சார், உள்ளா என்ன சொல்றாருன்னு கேளுங்க சார். அதான்ப்பா, இந்த பசங்களுக்கு ஊக்கத்தொகை மட்டும் இல்ல, அவங்களா என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் இலவசமா இவன் படிக்க வைக்கிறேன்னு சொல்றான்ப்பா. அது மட்டுமா சார், சாப்பாடு ஃப்ரீயா, துணிமணி ஃப்ரீயா, தங்குற இடம் கூட ஃப்ரீயா சார். ஆனா பசங்களுக்கு டிசியை குத்து அவரு பள்ளி கொடுத்து காமிச்சிடணுமா? யோ, இதுக்கு அந்த ஆளுக்கு இவ்வளவு கட்டணா? சார், இந்த ஸ்கூல்ல இல்லாம பண்ணணும் அழைச்சிட்டு இருக்கியா சார் அவன்? அதெல்லாம் யாரும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லுங்க சார். நீங்க நாம சொல்லலாம் ஸ்டாலின், ஆனா இதெல்லாம் ஃப்ரீயா தர்றேன்னு சொல்றப்போ எந்த பையன் வேணாம்னு சொல்லுவான்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது பசங்களும் பெற்றவங்களும் தான். சரி, நாம சொல்லி புரிய வைப்போம், என்ன செய்யறாங்களோ பார்ப்போம். அதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? நடக்கிறது நடக்கட்டும்.